கதை இருக்கு. எங்களுக்கு வந்து there has been harassment. ஆண்களா கொஞ்சம் எங்க கூட நில்லுங்க தான் செஞ்சோம். இவ்வளவு கத்துறோம், ஆறு குரல், ஆறு பேர் உங்களோட சேர்ந்து அவங்களும் சேர்ந்து கத்துறாங்க. வாய் போடுங்க எல்லாம். அவர் கேட்ட கேள்வி, நீங்க வந்து கேஸ் தொடுப்பீங்களான்னு, கட்டாயமா தொடுப்பேன். இதுல என்னன்னா, 2004 ஒரு ஜென்ரல் ஐடியாவே எனக்கு கிளாரிட்டி இல்லை. அந்த பாஸ்போர்ட்டில் ஸ்டாம்ப் இருக்குது, நான் போயிட்டு வந்த பாஸ்போர்ட்டில் ஸ்டாம்ப் இருக்குது. அந்த ஈவெண்ட் நடந்ததுக்கான ப்ரூஃப் அந்த பாஸ்போர்ட் ஸ்டாம்ப் மட்டும்தான். அந்த பாஸ்போர்ட் எங்கே இருக்குன்னு தேடிட்டுருக்கோம். அந்த பாஸ்போர்ட் கிடச்சப்புறமா தான் நான் வந்து கேஸ் போட முடியும். ஐ ஆம் லுக்கிங் ஃபார் இட். அதுக்கப்புறம் நாங்கள் கிட்டத்தட்ட 10 வீடு மாற்றிட்டோம். ஸோ எங்கேயோ எங்கள் அம்மா ஜாகிரதையாக வச்சுருக்கேன்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த பாஸ்போர்ட்டை எடுத்துகிட்டு, இதெல்லாம் எவிடன்ஸ் எனக்கு, அந்த பாஸ்போர்ட் ஸ்டாம்ப், எக்ஸிட் ஸ்டாம்ப், என்ட்ரி ஸ்டாம்ப் எல்லாம் என்னோட பாஸ்போர்ட்டில் இருக்குது. அது இட் இஸ் பார்ட் ஆஃப் மை ப்ரூஃப். அதனால தான் ஐ ஹவ் நாட் எட் கான். நான் லாயர்ஸ்ட்டை பேசிட்டு தான் இருக்கேன். தினமும் வி ஆர் ஒர்க்கிங் ஆன் த கேஸ். அண்ட் நான் இதை வந்து சும்மா வந்து ஒரு ஹேஷ்டேக் மீ டூ, ஹேஷ்டேக் டைம்ஸ் அப்னு போட்டுட்டு போகிற இது இல்லை. ஐ ஆம் டேக்கிங் இட் ஃபார்வர்ட் லீகலி. அது மட்டும் இல்லை, ஐ வாண்ட் டு ஒர்க் வித் அந்த பாலிசி லெவலில். இந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்து ஒர்க் பிளேஸில் வந்து விசாகா கைட்லைன்ஸ் 97 இது பண்ணிட்டாங்க. அன்னைக்கு வந்து உங்கள் ப்ரெஸ்ஸில் இருக்கிற நிறைய பேர்கிட்ட கேட்டபோது, உங்களோட ஆஃபீஸஸில் விசாகா கைட்லைன்ஸ்க்கோ இல்லை ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இன் யூர் ஆஃபீஸ்க்கோ ஒரு செட்டப் இருக்கான்னு கேட்டால், முக்காவாசி உங்கள் ஆஃபீஸில் இல்லைன்னா சொன்னாங்க. 97 வேர்டிக்ட் வந்துருச்சு. 2000 எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸஸையும் பண்ணிட்டாங்க. உங்கள் ஆஃபீஸஸில் விசாகா கைட்லைன் செட்டப் பண்ணுறதுக்கோ, உங்களோட ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கோ ஒரு செட்டப் இல்லைன்னு உங்களோட ப்ரெஸ் பீப்புளே சொன்னாங்க. உங்கள் ஆஃபீஸில் ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி நடந்ததுன்னா நீங்கள் ஏன் செட்டப் பண்ணல? நான் உங்களையே திருப்பி கேட்குறேன். ஸோ அது வந்து விசாகா கைட்லைன்ஸ் வந்து உங்கள் மீடியா ஜேர்னலிசம் இன்னைக்கு வந்து இண்டஸ்ட்ரி மட்டும் நினைக்காதீங்க, பிக்கெஸ்ட் மீ டூ ஜேர்னலிஸ்டிக் இதில் தான் நடந்திருக்கு. அதனால தான் இந்த மூமெண்ட்டை பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த ஜோனோஸ் வந்து அவங்களோட ரெஸ்பெக்ட் ஃபார் ஈச் அதர், அவங்க கூட வர்க் பண்ணிட்டு இருக்கிறது கொலீஜோட பிரச்சனை தெரிஞ்சதுனால இது நடக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம், திரு எம்ஜி அக்பர் அவர்கள் கிட்ட வந்து கேஸ் தொடுத்த போது முதல்ல 5 பெண்கள் வந்தாங்க, அப்புறம் 7, 15, 30 ஆச்சு. ஃபுல்லாக வந்து ஃபீமேல் ஜேர்னலிஸ்ட் தான் நின்னாங்களே தவிர, அன்னைக்கு கூட ஒரு ஆண்மகன் கூட ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக அவங்களுக்கு வந்து அவங்க கதையை சொல்லியிருந்திருக்காங்க. இத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஒரு ஆண் வந்து அவங்களுக்கு போய் கூட நிற்கலை, சப்போர்ட்டுக்கு நிற்கலை. இதுதான் இன்னமும் மீ டூவில் கூட எத்தனை ஆண்கள் குரல் கொடுத்துருக்காங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு, கொடுக்கல. பெண்கள் தான் இருங்க, சரி சரி வட்டம் இல்லைங்க. நீங்களே விசாகா கைட்லைன்ஸ்க்கோ ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இந்த வொர்க் பிளேஸ்க்கு நீங்களே ஒரு வழி பார்க்கல. இண்டஸ்ட்ரியில் அடுத்த லெவல் அது. இண்டஸ்ட்ரியில் இப்போ தான் கேட்டிருக்கோம். இப்போ தான் விஷால் சார் வந்து என்ன 3 கொண்ட கமிட்டியை நான் வந்து செட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னும் அந்த 3 யார், என்னென்ன மாதிரி எந்தெந்த லாயர்ஸ் வந்து இந்த விசாகா கைட்லைன்ஸை வந்து என்ன வொர்க் பிளேஸ்க்கு, ஷூட்டிங் ஸ்பாட்ஸ்க்கு, டெலிவிஷன் செட்ஸில் எப்படி செட்டப் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இப்போ வந்து அதே மாதிரி ரமேஷ் பிரபா அவர்கள் பேர சொன்ன அந்த குழந்தை, 13 குழந்தை, அவங்க வந்து போய் கேஸ் போடுறதுக்கு ரெடி இல்லையே? இல்லை சார், என்ன தான் ஏர்போர்ட்லேயே நிற்க வச்சு, நான் எதிர்பாராம ஒரு 25 நிற்க வச்சு கேள்வி கேட்டாங்களே, என்ன சார் கேட்கலன்றீங்க? நான் வந்து
2005-06 அப்புறமாகவே அவருக்கு வந்து புக் ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு என்ன தமிழ் தாய் வாழ்த்து பாட சொல்வார். இண்டஸ்ட்ரியில் இருக்கிற அத்தனை சிங்கர்ஸும் போயிருக்கிற ஒரு நிகழ்வுக்கு நானும் போயிருந்தேன். ஏன்னா அதுக்கு வந்து மறுப்பு தெரிவிக்கிறதுக்கான வழி இல்லை. ஏன்னா அன்றைக்கே அந்த சிட்டிங் சிஎம் வந்து நிகழ்ச்சியில் முதல்வரா த சீஃப் கெஸ்ட் இல்லையா, ஸோ அவர் வந்து ஹீ வாஸ் தேர். ஸோ அதுக்கு வந்து அப்படி போகலைன்னா அது வந்து மரியாதை குறைவாக இருக்கும், நம்பர் ஒன். செகண்ட், ஏன் வந்து திருமணத்தை கழிச்சிங்க திருமணத்தை கழிச்சிங்கன்னு எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நிறைய தரம் பதில் சொல்லிட்டேன், நான் திரும்பவும் பதில் சொல்கிறேன். என்னோட திருமணம் வந்து நடந்தது ஆல்ரெடி ஒரு தரம் வந்து கேன்சல் ஆகி திருப்பி நடந்த ஒரு நிகழ்வு. பிப்ரவரியில் கல்யாணம் ஆயிருக்கணும், எங்கள் அம்மாவுக்கு சீரியஸாக உடம்பு சரியில்லாமல் போய் ஐசியூவில் போய் திருப்பி எப்போ ஏதாவது இடம் கிடைக்குமான்னு போய் இடமும் கிடைக்காம திருமணத்துக்கு ஒரு லொக்கேஷன் வந்து நாங்கள் ஃபைனலி இது பண்ணோம். என்னோட திருமணத்துக்கு நான் பாதி இடத்துல இன்விடேஷன் வைக்க போகல, நானும் என் தாயார் மட்டும்தான் தனியாக தான் இருந்தோம், எங்களுக்கு குடும்ப சப்போர்ட்டெல்லாம் கிடையாது. ஸோ பிஆர்ஓஸ் மூலமாக அணுகினோம். லிஸ்ட்டு போடும்போது எடுத்த உடனே அவங்க வந்து திரு வைரமுத்து அவர்களோட பேர் தான் வரும். ஏன்னா இண்டஸ்ட்ரியில் ஒரு மூத்தவர், என்னோட முதல் திரைப்படத்தை பாடலில் வந்து அவர் எழுதியிருக்காரு. வைரமுத்து ஐயாவுக்கு போய் வந்து பத்திரிக்கை வைக்கணும் அப்படின்னு சொன்னோடனே அங்கே வந்து எனக்கு வந்து சொல்கிறதுக்கு வாய் வரல, நம்பர் ஒன். என்னால் அவருக்கு போய் வந்து என்ன பத்திரிக்கை வைக்க முடியாது அந்த ஒரு சூழலில், இல்லைன்னா ஏன் வைக்கலை அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா நான் மதன் கார்கி எனக்கு நண்பர், அவருக்கு போய் நான் பத்திரிக்கை வச்சு நான் போய் பத்திரிக்கை வச்சேன், அப்பாவுக்கு வச்சுட்டாரான்னு கேட்கும்போது நான் வைக்கலைன்னு என்னால் சொல்ல முடியாது. உங்களுக்கு அந்த தர்மசங்கடம் புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு விஷயம், அன்னைக்கு அந்த திருமண மேடையில் அவர் காலில் மட்டும் இல்லை நிறைய பேர் காலில் விழுந்தேன். அவர் காலில் இல்லை கரெக்டு, 25 பேரோ 50 பேரோ 100 பேரோ அன்றைக்கி எத்தனை பேர் எனக்கு ரிசப்ஷனில் வந்தாங்களோ அத்தனை பேர் காலையும் விழுந்தேன். பின்னாடி என் மாமனார் மாமியார் எல்லாருமே இருந்தாங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது என்னோடய மாமனார் மாமியாருக்கோ என்னோடய கணவருக்கோ அது வரைக்கும் நான் சொல்லலை. எனக்கு அந்த சொல்ல வாயும் வரல, எனக்கு சொல்கிறதுக்கு வெக்கமாகவும் இருந்தது கூச்சமாகவும் இருந்தது. ஃபைனலி திரும்பவும் சொல்கிறேன், எனக்கு கல்யாணம் நடந்து ஒரு சில மாதங்களாக ஒரு வருஷம் ஆச்சான்னு எனக்கு சரியான இது இல்லை. திரும்பவும் ஒரு புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன் நடந்தது. ஒரு பெண்ணுக்கு எஸ்பெஷலி அவங்க அம்மா வந்து ஒரு தனியாக இருக்கும்போது, ஒரு டிவோர்ஸியாக இருக்கும்போது, நான் வந்து சினிமா துறையில் இருக்கும்போது வாடகைக்கு வீடு கிடைக்கிறதுங்கிறது சென்னையில் ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருந்தது. போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் போனால் கட்டாயமாக வாடகைக்கு வீடு கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் நாங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் கஷ்டப்படுற ஒரு விஷயம். ஒரு பெண்ணுக்கு என்ன மாதிரி ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆகும்போது கூட ஒரு குடும்பம்னு நிற்கிறாங்க, கணவர் நிற்கிறாங்க, பெற்றோர்கள், அதாவது கணவரோட பெற்றோர்கள் சப்போர்ட்டாக நிற்கிறாங்கிற போது எங்கேருந்தோ ஒரு தைரியம் வரும். திரு வைரமுத்து அவர்கள் அந்த புக் ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிட்டாரு. முதல் தரம் முடியாதுன்னு சொன்னேன், ஏன்னா கணவர் கூட நிற்கிறாருன்ற ஒரு தைரியம். அது இல்லைன்னா என்னால் சொல்லியிருக்க முடியுமான்னு தெரியல. அப்போவும் நான் என்ன சொன்னேன்னா, எனக்கு வேற ஒரு நிகழ்ச்சிக்கு நான் ஆல்ரெடி நான் ஒத்துக்கிட்டேன், என்னால் வர முடியாது அப்படிங்கிற போது வாக்கு சுத்தம் இருக்கணும் நாக்கு சுத்தம் இருக்கணும்னு சொல்ல ரொம்ப திட்டினார், ரொம்ப திட்டினார். என்னையும் எங்கள் அம்மாவையும் வசைப்பாடினார். அழுதேன், அழுதுகிட்டே எங்கள் மாமனார் மாமியார்கிட்ட போய் என்னை மிரட்டுறாரு. ஒரு 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 பெரிய சமுதாயத்தில் ஒரு பெரிய மனுஷனை பற்றி நீ தப்பாக பேசினேன்னு நான் அவர்கிட்டே போய் சொல்லுவேன், நீ வரியா வரலையா அப்படின்னு மிரட்டினார். என்னால் முடியாது, நீங்கள் என்ன வேணால். அப்போ வந்து அழுதுகிட்டு போய் நான் வந்து மாமனார் மாமியார்கிட்ட சொல்லும்போது, நீ கவலைப்படாத, நீ பாடலைன்னா கூட பரவாயில்ல, உன்ன மாதிரி ஒரு டேலண்ட் வந்து இல்லைன்னா கஷ்டம்தான், ஆனால் இன்கேஸ் உன்னை மிரட்டினானே நீ கவலைப்படாத, நாங்கள் இருக்கோன்னு வந்து ஒரு மாமனார் மாமியார் சொல்லும்போது அன்னைக்கு எனக்கு ஒரு தைரியம் வந்தது. திருப்பி ஃபோன் எடுத்து அந்த அன்னைக்கு அவரோட ஆஃபீஸில் இருந்த ஒரு மேனேஜருக்கு சொன்னேன், உங்களுக்கு அரசியல் பண்ணிக்கணும்னா பண்ணிக்கோங்க, அதே ஒரு என்ன அந்த நீங்கள் சமுதாயத்தில் யாரை நீங்கள் பெரியவர்னு சொல்கிறீங்களோ அவர் வீட்டு வாசலில் என்னை வச்சு பொய் சொல்கிறாருன்னு நான் வைரமுத்து சார் சொன்னார் நான் சொல்லுவேன், அப்போ என்ன நம்புறாரா உங்களை நம்புறாரா நான் கேட்பேன், என்ன வேணுமோ பண்ணிக்கோங்க. அன்றைக்கி நான் முதல்ல எதிர்த்து நின்னேன். ஆனால் எனக்கு திருமணம் ஆக வேண்டியிருந்தது. எனக்கு ஒரு கூட வந்து சப்போர்ட்டுக்கு 4 பேர் நிற்கிறாங்க. என்னோட மச்சின பையன் வந்து சொல்கிறாரு, நான் நிற்கிறேன் அண்ணி கவலைப்படாதீங்க அப்படின்னு. மாமனார் மாமியார் நான் கூட நிற்கிறேன் கண்ணா, ஒரு மாமனார் ஒரு கணவர் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட். இந்த மாதிரி என் கூட இருக்கிற இன்னொரு சகப்பாடகி திரு வைரமுத்து பற்றி சொல்கிறதுக்கு பப்ளிக்கில் வந்து சொல்கிறதுக்கு கூச்சப்படுறா பயப்படுறா. ஏன்னா நாளைக்கு வந்து அவரோட கணவர் வந்து என்டையர் ஆண்டாள் சர்ச்சில் நான் ஒரு ட்வீட் கூட போடலை, நான் ஒரு விஷயமுமே சொல்லலை. எல்லாரும் இப்போது மற்றவங்க என்னை வச்சு அரசியல் பண்ணால் அது என் தப்பு இல்லைங்க, என் பிரச்சனை எனக்கு நடந்தது, அதை மற்றவங்க தர அரசியல் பண்ணால் அதை நான் என்ன பண்ண முடியும். ஏன் நீங்கள் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட், ஐ எம் ரியலி நாட் ரெஸ்பான்சிபிள். இதுக்கும் பின்னாடி அப்போ என்ன, மீட்டு வந்து 2006 ஆரம்பிச்சுது, 2014-15 ஹார்வே வைன்ஸ்டைனோட பே என்ன கேஸ் பெருசாக வெடிக்குது, அதுக்கெல்லாம் ஒன்றும் சொல்லலை. ஜேர்னலிஸ்ட் வந்து எம்ஜி அக்பர் பேர்லேயே கேஸ் போட்டாங்க, ஐ மீன் இப்போ கேஸ் போட்டிருக்காங்க, அவங்க குரல் எழுதியிருக்காங்க. அவர் பிஜேபி மினிஸ்டர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸு, என்ன சார் கான்செப்டே இல்லையே, அவர் பிஜேபி மினிஸ்டர். இப்ப நான் பிஜேபி எப்படி யாரு
அதான் அவர் தான் ரிசைன் பண்ணிட்டாரு. எங்களுக்கு பாலிடிக்ஸ் வேண்டாங்க. இதுக்கும் பாலிடிக்ஸ், இதுக்கு பாலிடிக்ஸ் ஆயா பூசாதீங்க. இல்ல புரியுது, இதை வந்து ஜெனரல் பப்ளிக்கோட, இது வந்து எல்லாருமே லெஃப்ட், ஃபார் லெஃப்ட், ரைட்டு, ஃபார் ரைட்டு, சென்டர் இருக்கிறவங்க அத்தனை அத்தனை ஆண்களும் இதில் கவர் ஆயிட்டாங்க. ஒரு ஆண் இதுல இருந்து விதிவிலக்கு இல்ல. ஜேர்னலிஸ்ட் கவர் ஆயிருக்காங்க, மினிஸ்டர் ஒருத்தர் கவர் ஆயிருக்காரு. இங்க வந்து இண்டஸ்ட்ரியில அக்ராஸ் எவ்ரிதிங், அதாவது தீஸ்ட், ஏதீஸ்ட், கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க, இல்லாதவங்க, கார்பரேட்ல எல்லாருமே நேம் செய்யப்பட்டிருக்காங்க. இதுக்கு தயவு செய்து பொலிட்டிக்கல் சாயெல்லாம் பூசாதீங்க. இதுக்கும் பாலிடிக்ஸ்க்கும் சம்மந்தம் இல்லை. ஃபைனலி எங்களுக்கு பெண்களுக்கு ஏதோ ஒரு குரல் இருக்கு, நாங்கள் ஏதோ ஒரு பிரச்சனை எழுப்பினா இதை எப்படியெல்லாம் டிஸ்கிரெடிட் பண்ணலாம்னு வந்து அத்தனை பேர் சேர்ந்து வந்தாங்கன்னா எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. இவ்வளோ பெண்கள் வந்து சொல்றாங்க சொல்றீங்க, இவ்வளோ ஆண்கள் இதை பண்ணியிருக்காங்க, இவ்வளோ பேருக்கு நடந்திருக்கு, இது ஏன் இந்த பர்வர்ஷனே நம்ம சொசைட்டியில் இவ்வளோ தூரம் இருக்கு, அதை நம்ம யோசிக்கணும் இல்லையா? எத்தனை கேசஸ்ங்க இந்த மீட்டு மூமெண்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எத்தனை பேர் அதுல, you know, we have to think, இத்தனை பேருக்கு நடந்திருக்குன்னா இங்க இருக்கிறது இத்தனை பெண்கள்ல எத்தனை பேருக்கு அது நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா alarming. It is alarming. நம்ம கவலைப்பட வேண்டிய விஷயம். ஏன் சொன்னீங்க, எதுக்காக சொன்னீங்க, அதோட நோக்கம் என்னது, இதுல அரசியல் இருக்கா, நல்லா நம்ம யோசிக்கிறத விட்டுட்டு ஏன் இவ்வளவு தூரம் நடந்திருக்கு, ஏன் இவ்வளவு தூரம் பேசாம இருந்தாங்க, நம்ம சைட்ல இருந்து என்ன சேஞ்ச் இருக்கணும், இந்த பொண்ணுக்கு இப்படி நடந்திருக்குன்னா அவளை இன்னமும் எப்படி பயன்படுத்திக்கலாம்னு யோசிக்காம ஒரு ப்ராப்பர் சூழல் நம்ம எப்படி உருவாக்க முடியும் வருங்கால பெண் குழந்தைகளுக்கு, இந்த சமுதாயம் சேஃபா எப்படி நம்ம கொண்டு வர முடியும், அதை பத்தி யோசிப்போம். காசுக்கு விலை போகிறவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. பொலிட்டிக்கல் கேமா கண்டிப்பா மாறும். இது யாரோ ஒரு அப்பாவிகளோ சாதாரண மனிதர்களோ இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அது நாளைக்கு அவர் உண்மை இல்லைன்னு சொல்லும் பக்கத்தில் இது இவரை அவர் கலங்கப்பட்டதுக்கு யார் பதில் சொல்கிறது, அதுக்கு யார் பெனால்ட்டி கொடுக்குறது?